அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டாரல் புரிதல் வேண்டும் மாறுயிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த எனது அற்புகளையும் வீடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனம் ஒம்பைபடா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நினை கருத்தில் வைத்தேத்ததற்கு செய்தேன் உண்பனேனே நின்னும் முடுப்பனேனே நின்னும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் இணையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபுரம் பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருமூல தேவநாயனாருடைய பாடல் பகுதிக்கு முன்னோட்டமான அதில் இருக்கக்கூடிய அருஞ்சொற்பொருள்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். சக்கரவர்த்தி தவராஜ யோகியனும் மிக்க திருமூலன் அருள் மேவு நாள் என்னாலோ அந்த இந்த பொருளுக்கெல்லாம் வந்து நம்ம ஆக்கப்பூர்வமான அனுபவபூர்வமான உரை அப்படிங்கக்கூடியது மிகவும் அரிதான உரை. எல்லாருக்கும் அருஞ்சொற்பொருட்களுக்கு விடை சொல்லிடலாம், அனுபவத்திற்கு விடை சொல்வது ரொம்ப கடினமானது. அதை எப்படி அனுபவிப்பது, ஒரு யோக நிலையை எப்படி அனுபவிப்பது, நம்ம எப்படி அதை உணர்வது அப்படிங்கிறத பற்றி தான் திருமூலர் வந்து நமக்கு எல்லாரும் நம்ம அனுபவப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னை தியாகம் பண்ணி கொண்டு தான் பெற்ற அருள் நிலைகளை எல்லாம் அது தன்னை மறக்க நிலை, அந்த மறக்க நிலையை கூட அவர் தியாகம் பண்ணி கொண்டு அவர் அருள் அனுபவம் நம்மெல்லாம் பெறணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அருள் நிலைகள் எந்த நாடி நரம்புகளில் நின்று எவ்வாறு வேலை செய்கின்றது அப்படிங்கிறத விரிவாக்கமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் நம்ம நாவலை நின்று உரைத்தால்தான் இதை நான் சொல்ல முடியும். திருமூலரே இந்த பாடலை சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுமாகும் திசை திசை பத்தையும் மேவனுமாம் விரிநீர் உலகு ஏழையும் ஆவனுமாம் அமர்ந்து எங்கும் உலகிலும் நாவனுமாகி நவிற்றுகின்றானே. என் நாவில் இருந்து அந்த பேரண்ட நாயகன் உலகு ஏழைனா திசை பத்தன விரிந்த அந்த பரம்பொருள் என் நாவில் நின்று நவிற்றுகின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ திருமூலர் நாவில் நின்றே அவர் நின்று தான் நவிற்றணும் அப்படின்னா இது எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அப்படின்னு சொல்கிறாங்க. அருள் அனுபவத்தை வந்து மீதி எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். அருள் அனுபவத்தை வந்து அவர் நின்று உணர்த்தும்படியான ஒரு திருக்கரணை செய்தால்தான் உணர முடியும். இப்போ நம்ம வந்து அருஞ்சொல் பொருட்களுக்கு விளக்கம் எப்படி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஓரளவுக்கு எம்பெருமான் என்னுள் நின்று உணர்த்திய வண்ணம் அந்த அருஞ்சொல் பொருட்களுக்கான விடைகளை நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் மூன்று வகுப்புகள் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னும் முன்னுரைக்கான முன்னோட்டம் முடிந்தபாடில்லை. நம்ம இதுவரை பார்த்ததை சம்மப் பண்ணி நான் சொல்கிறேன். அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்து வந்திருக்கோன்னு நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேனால் இதுக்குள்ளே நுழையிறது கொஞ்சம் லகுவாக இருக்கும். நம்ம இதுவரைக்கும் பரமாகாயம் அப்படின்னு ஒரு நிலை பற்றி அவர் விளக்குறாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு பூத ஆகாயம், அதாவது பஞ்ச பூதங்களில் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களாலான ஆகாயம் அல்ல நான் சொல்லக்கூடிய ஆகாயம், இது பரம ஆகாயம். ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய அருள் அனுபவ நிலையில் நின்று பெறக்கூடியது. பூத ஆகாயங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று ஆகாயம், அது இல்லை அப்படின்ட்டாரு. இப்போ பரம ஆகாயம் பற்றி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அந்த அதை அருள் அனுபவ பொருளாக நின்று உணரக்கூடிய விஷயம் இருந்தாலும் அது என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். உயிர் உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். உயிர் உணர்வுங்கிறது புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது. உயிர் உணர்வு அது புலன்கள் கொண்டு உணரக்கூடிய நிலை இல்லை, உயிர் கொண்டு இந்த உடல் கொண்டு பேரண்ட நாயகனை அனுபவிக்கக்கூடிய உணர்வு, அதனால் அதை உயிர் உணர்வு அப்படின்னு சொல்கிறாரு. அதை எவ்வாறு அனுபவிப்பதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்து வந்திருக்கிறோம். இருந்தாலும் நம்ம எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இதை சொல்கிறேன். சிதாகாயம் அப்படின்னுங்கக்கூடிய ஒரு நிலை, இது வந்து ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய உடலுக்கு மேல் 12 அங்குலத்திற்கு மேல் பெறக்கூடியது இந்த சிதாகாய அனுபவம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். திருப்படி மயக்கம் அறிவான் அறியப்படும் பொருள் அறிவு அப்படிங்கக்கூடிய மூன்றும் நின்று மயங்காமல் நம்மை காக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதை திருப்படி மயக்கம் அப்படிங்கக்கூடியதில் விளக்கியிருக்கிறாரு.
மூன்று மண்டலங்கள், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், இந்த மூன்று மண்டலங்கள் அப்படின்னு வளர்க்குறாரு. அப்புறம் வந்து பஞ்சமய கோஷம், இந்த உடல் வந்து அஞ்சு வகையான கோஷங்களால் ஆனது அப்படின்னு விளக்கியிருக்கிறாரு. அப்புறம் வந்து பேரண்ட நாயகனோடு தொடர்போடு இருக்கக்கூடிய யோகிகளை பெரிய மின்தாங்கியோடு தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி அதை வேற சொல்லியிருக்கிறாரு. அஞ்சு யோகம் அப்படின்னா மூலக்கணலை நாம் எவ்வாறு மேலெழுப்புவது, அது குண்டலினி ஆற்றலாக அது எவ்வாறு மேலெழும்பும் அப்படிங்கக்கூடியது அங்கியோகம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் விளக்குறாரு. தச வாயுக்கள் அப்படிங்கிறது பத்து வகையான வாயுக்கள் பற்றி விளக்குனார். இப்போ நம்ம இன்று பார்க்க இருக்கிறது தச நாடிகள் அப்படிங்கக்கூடியது பத்து வகையான நாடிகள் பற்றிய விளக்கம் இது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே மூணு வகுப்பில் நம்ம பார்த்த பாடத்தை உங்களுக்கு மீண்டும் நான் ரிமைண்டர் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து தச நாடிகள் அப்படிங்கக்கூடியதை பார்க்க இருக்கிறோம். நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருப்பதாக யோக நூல்கள் பேசுகின்றன. இப்போ நாம் வந்து அந்த அருள் வல்லவம் பெற்ற அருளடியவர்கள் கூட அந்த 72,000 நாடி நரம்புகளை எண்ணிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம திருமூல தேவநாயனார் நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கக்கூடியதை நமக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் ஒவ்வொரு நாடிகளிலும் நின்று அவர் அனுபவித்ததை நமக்கு உணர்த்தியிருக்கிறாரு. அதில் 72,000 நாடி, நாடினா முடிச்சு அப்படின்னு பேர். ஒவ்வொரு நாடி நரம்புகளும் 72, நம்ம உடம்புல 72,000 முடிச்சுக்கள் உள்ளது. அந்த முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டால்தான் நான் பேரண்ட நாயகனோடு உரை அவிழ, உணர்வு அவிழ, நாமும் அவிழ்ந்து போகும் ஓர் அருள் அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த 72,000 நாடி நரம்புகளில் எத்தனை நாடிகள் பிரதானமாக இருக்குன்னா 10 நாடிகள் பிரதானமாக இருக்கிறது. அந்த 10 நாடிகள்லையும் அந்த 10 நாடிகள் எது அப்படின்னு பார்த்தா இந்த 10 நாடிகளில் புருடன், காந்தாரி, அக்கினி, அலம்புடை, அலம்புடைய அலம்புலி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு பாடபேதம் இவைகள்லாம். இது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து அதுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டியதில்லை. புருடன், காந்தாரி, அக்கினி, அலம்புடை, இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிங்குவை, சங்குனி, குருதம், குருதத்தை குணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் புதிதாக இந்த திருமூலர் திருச்சந்தனைக்குள்ள நுழையிறவங்க, ஏமா குருதம்னு நீங்கள் சொன்னீங்களே, குணான்னு ஒரு நாடிலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாங்கிறதுக்காண்டி பாடபேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து மாதிரி இன்னொரு எழுத்து அப்படி போட்டு பண்ணியிருக்கிறத பாடபேதம். ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ஓலைச்சுவடியில் ஒரு மாதிரி இருக்கும். இதை வந்து பாடபேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 10 நாடி, 72,000 நாடி நரம்புகளின் பிரதானமான நாடி நரம்பு இந்த 10 நாடி நரம்பு. இந்த 10 நாடி நரம்புகளின் இடகலை, பிங்கலை, சுழுமுனை பிரதானமானது. இவைகளெல்லாம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்துமினே அப்படின்னு சொல்வார் மணிவாசக பெருந்தகை. மூலபண்டாரமாக நம்மளுடைய உடம்புக்குள்ள மூல ஆற்றல் அப்படிங்கக்கூடிய எருவாய் கருவாய்க்கு இடைப்பட்ட பகுதிகளில் இந்த எல்லா ஆற்றல்களும் நிரம்பி இருக்கின்றது. இந்த தச நாடிகளும் அங்கே தான் உள்ளது. இந்த தச நாடிகள் வந்து நம்ம உயிரை தாங்கிய உடம்பிற்கு இந்த தச நாடிகள்னுடைய இயக்கம் பிரதான இயக்கமாக இருக்கு. இந்த தச நாடிகள் எல்லாமே எங்கே போய் குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல ஆற்றலில் குவிந்து கிடக்கின்றது. மூல ஆற்றலில் இது மட்டும்தான் குவிஞ்சு கிடக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, 51 அட்சரங்களும் மூல ஆற்றலில் குவிந்து கிடக்கின்றது. அந்த 51 அட்சரங்கள் மூல ஆற்றலில் இருக்கிறதோடு இந்த தச நாடிகளும் அங்கே இருக்கிறது. இது தவிர வேற அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரக்கலை, அக்னிகலை, சூரியகலை, சந்திரகலை அப்படிங்கக்கூடிய நாலு கலைகளும் அங்கே தான் இருக்குது. 51 அட்சரங்கள், இந்த கலைகள், இந்த நாடிகள் எல்லாமே மூலாதாரத்தில் தான் இருக்குது. ஒரு யோகி அது பாட்டில் இருக்குமா, நம்ம பாட்டில் வளர்ந்துட்டு போக, அது நமக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணதே இல்லை. நாமும் அதை வந்து தொந்தரவு வைக்க வேணாம், அது பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அது பாட்டில் அது இருக்குங்கிறதுக்கு என்னென்னா, நாம் வந்து மீண்டும் மீண்டும் செத்து பிறந்து போய் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு, அந்த பிறவியினுடைய சுழற்சி இடையூறு இல்லாமல் நடப்பதற்கு நம்ம அதை அனுமதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லைம்மா எனக்கு ஒரே இதுவாக இருக்குது, நம்ம எத்தனை பிறவி தான் எடுத்து எடுத்து நம்ம பிறந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நாங்கள் பிறவி சுழற்சியிலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த திருமூலர் திருச்சந்தனை நமக்கு உபயோகமாக இருக்கும். ஏனையோருக்கு இதை பற்றி பேச்சே கிடையாது. அவங்க வந்து இல்லை, நாங்கள் பாட்டில் நாங்கள் ஜாலியாக இப்போ வாழ்ந்துட்டு போகிறோம், அடுத்த பிறவி என்ன உண்டு, அடுத்ததை பற்றி, நாளையை பற்றி நமக்கு என்ன, பரமேது, வினை செய்யும் பயனேது, பதியேது, பசுவேது, பாசமேது,
பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது, வரம் ஏது, தவம் ஏது, விரதம் ஏது ஒன்றுமில்லை. மனம் விரும்ப நல் உணவுண்டு, நல் வஸ்திரம் அணிந்து, மட மாதர்தமை நாடி, நறுமலர் சூடி, மேற்கரம் ஏவ விட்டு, முளைகட்டு, அவரோடு கூடுகின்ற சுகமே கண்கின்ற சுகம், இதுவே கைகின்ற பலன் எனும் கயவரக்கூடாது அருள்தரமைவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேலை அப்படிங்கிறார். இந்த கயவர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்துறாதப்பா, எனக்கு ஒரு ஞானம் வருவதற்கு ஒரு திருக்கருணை பண்ணு அப்படிங்கிறார். அப்போ நம்ம வந்து பத்தோடு பதினொன்னா வாழ விரும்பலை, ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சி அடைய விரும்புகிறோம். அந்த பரிணாம வளர்ச்சி ஒரே நாளில் சாதிக்கக்கூடியதா அப்படின்னா, கடந்த பிறவிகளில் நாம் இதற்கான சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா, அந்த அதன் மூலமாக இந்த பத்து விதமான நாடிகளில் இந்த மூன்று நாடிகளை நாம் எப்படி தொடர்புபடுத்த வேண்டியது, அதற்கான நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி அது காட்டி கொடுக்கும். இந்த பத்து விதமான நாடிகள் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கக்கூடியதையோ, தசவாயுக்கள் அன்னை நேற்று பேசுகிறோம், தசவாயுக்கள் பற்றியோ, இந்த பத்து நாடிகள் பற்றியோ நாங்கள் வந்து இப்போ எவ்வளவோ மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுமா, எத்தனையோ ஸ்கேன் வந்துருச்சு, ஸ்கேன்லேயே எம்ஆர்ஐ ஸ்கேன்காங்க, சிடி ஸ்கேன்ங்கிறாங்க, இன்னும் என்னென்னமோ ஸ்கேன்லாம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த ஸ்கேன் போட்டு எடுத்துக்கலாமாம்மா அப்படின்னு சொன்னால், எந்த சோதனை சாலைக்குள்ளேயும் இது போக முடியாது. ஆனால் ஒரு யோகி உண்மையிலேயே அவன் யோகியாக இருக்கணும், யோகிங்கிற பேரில் இல்லை. அப்போ ஒரு யோகி இன்னொரு யோகியினுடைய நிலைப்பாடை தெரிந்து கொள்ளலாம், அது வேணால் சாத்தியமே தவிர, ஏனையோருக்கு எந்த சோதனை சாலைக்குள்ளேயும் இது வந்து கட்டுப்படாது, இது அடங்காதது. சோதனை குடுவைக்குள் அடங்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்திரம் இந்த யோக சாத்திரம் அப்படிங்கக்கூடியது. அப்போ இதை பற்றி நம்ம எப்படி செய்ய அப்படின்னா, கடந்த பிறவியில் சரியை கிரியை யோகம் ஞானம் இவைகள் ஒருவன் முறையாக பயின்றிருந்தால், இந்த பிறவியில் விடுபட்டு போன ஒரு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கான ஆதாரம் என்னம்மா, இப்போ எல்லா பகுத்தறிவாதிகளும் நம்பக்கூடிய ஆதாரம் திருக்குறள். திருக்குறளில் சொல்லியிருக்கிறார் எற்றைக்கும் ஏழு, திருக்குறளில் சொல்லியிருக்கிறார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்படைத்து அப்படிங்கிறார். அப்போ ஏழு பிறவிக்கும் நமக்கு ஒரு பிறவியில் கற்ற கல்வி ஏழு பிறவிக்கும் தொடர்பாக வருகின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த ஏழு பிறவிக்கும் தொடர்பாக வரக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த சரியை கிரியை ஞானம் இந்த பிறவியில் நம்ம முடிச்சிருந்தோம்னா, அடுத்த பிறவிக்கு இது சாத்தியமாகும் அப்படின்னு. அதுக்கான ஆதாரம் என்னம்மா அப்படின்னு சொன்னால், இந்த சரிய கிரிய ஞானம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இயல்பாகவே ஆணவத்தாக்கம். இப்போ ஒரு சின்னதாக ஒருத்தவங்க யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு வந்து தாங்கிறது இல்லை. அன்றைக்கி என்னை இப்படி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்க இப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி மட்டும் எதுக்கு நான் அவங்களுக்காண்டி அதை செய்யணும், நான் இன்றைக்கி மட்டும் அதை செய்யணும், எல்லாருக்குமே இது ஒரு உயிரோடைய பண்பு இதுதான். ஆனால் சரிய கிரிய யோகம் ஞானத்தில் பண்பட்ட ஒரு உயிர் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எத்தனை பேர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வந்தானாலும் இந்த பிறவியில் நான் வந்து பிறவியை வேறறுப்பதற்கு நான் முடிவு செய்துள்ளேன், அதனால் இது ஒரு வினை பார்த்துருந்துருக்கு, இவங்க எடுக்குன்னு சொல்கிற மாதிரி, இவங்க சுடுசுடு சொல்கிற மாதிரி, அதனை கேட்குற மாதிரி ஒரு வினை பார்த்துருந்துருக்கு, அதை நான் அனுபவிக்கப்படுறேன். அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு நல்லொரு இணக்கம் ஒன்று கிடச்சிருக்கு, அவங்க கூட நான் சேர்ந்து பழகிறதுக்கு பண்பாக இருப்பதற்கு ஒரு ஒரு அதாவது பெரியோரை துணைக்கோடல் அப்படின்னு வள்ளுவர் இதை சொல்கிறாரு. நம்ம திருமந்திர சிந்தனையும் பெரியோரை துணக்கி உடல்னே ஒரு பகுதியை கொண்டுட்டு வந்திருக்கு. திருவள்ளுவரில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அன்புடைமை, அறிவுடைமை, கல்லாமை, புலால் மறுத்தல், கல்லுண்ணாமை, என்னெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரோ வாழ்வியல் கோட்பாடாக, அதை எல்லாமே இவர் சொல்கிறார், திருமந்திரமும் சொல்லுது. அப்போ அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து இது மாதிரியெல்லாம் பெரியோரை துணைக்கோடு கொண்டானா, அப்போ அவங்களுடைய நட்பு சுற்றம், அவங்க எத்தனை பேரை பழகிறாங்க, எத்தனை பேர் வைக்கிறாங்க, அவங்கள எத்தனை பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க எந்த விதத்திலும் மனசலனப்படுறதில்லை, ஏதோ ஒரு வினை பாக்கி இருக்குது, அதை அனுபவிப்பதற்காக வேண்டி இப்படி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. அப்போ நம்ம வினை பாக்கி இருந்தது அதை அனுபவிக்க வந்திருக்காங்கிறதுக்கு இதுக்கு எதுக்காவது வரலாற்று சான்று இருக்காமா அப்படின்னு சொன்னால், வரலாற்று சான்று நம்ம கண்ணப்ப நாயனார் புராணமே வரலாற்று சான்று. அதை வந்து காலத்திய புராணம் அப்படிங்கக்கூடிய தல வரலாறு, காலத்தி புராணங்கக்கூடிய தல வரலாற்றில் அதை இதை வந்து மிக நக்கீர தேவநாயனார் அப்படிங்கக்கூடிய ஒரு புலவர் இதை வந்து காலத்தி புராணத்தை எழுதினவர். அவர் அருள் வல்லபம் பெற்றவர், யோக நிலையை தெரிந்தவர். அவர் சொல்கிறார், அவர் வெறும் புலவர் மட்டுமல்ல, அவர் சொல்கிறாரு, கடந்த பிறவியில் அர்ஜுனனாக பிறந்தவர் தான் இந்த பிறவியில் கண்ணப்ப நாயனாராக பிறந்துள்ளார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுதார். அதுக்கான கண்ணப்ப நாயனார் வரலாறு அந்த காலத்தி புராணத்தில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை சொல்லும்போது அதை சொல்கிறார். சேக்கலார் பெரிய புராணத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
காலத்தியப்பனை கும்பிட்ட புண்ணியத்தினால அவர் காலத்தியப்பர் பக்கத்திலே நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப மாறிலாதாய் வந்து என் வலப்பக்கம் நில் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் வரலாற சொல்ல வந்த சேக்கலார் சுவாமிகள் சொல்கிறாரு, மாறிலாதாய் இனிமேல் நீ பிறக்க மாட்டையா, இனிமேல் உனக்கு மாறுபாடு கிடையாது, பிறவி அதுக்கப்புறம் வளர்ச்சி அதுக்கப்புறம் முதுமை இந்த பருவங்களே உனக்கு மாறுதல் கிடையாது, என்றும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஞானமா மருந்து நீ ஒன்றிருக்கிற, அதனால் மாறிலாதாய் இனி அடுத்த பிறவிக்கு நீ போகமாட்ட, இந்த இப்பிறவியிலேயே நீ என்னோடு வந்திருப்ப. இப்போ மாறிலாதாய் வந்து என் வலப்பக்கம் நில்லுன்னு அவர் சிவபெருமானே தன்னுடைய வலப்பக்கம் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ திருஞான சம்பந்தர் அங்கே போகும்போது நான் காலத்தியப்பனை தரிசித்த புண்ணிய பலனாக பக்கத்தில், அந்த புண்ணியம் எதுலேருந்து நின்றுதுன்னா கால கண்ணப்பருங்கக்கூடிய ஒரு அருளடியவரை நான் தரிசிக்கும் வேறு வச்சேன்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த கண்ணப்பருடைய மகிமை எத்தனை பெருசு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்ணப்பருடைய மகிமையை சொல்ல வந்த சேக்கலார் சுவாமிகள் சொல்கிறாரு, கண்ணப்பர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத, ஏன்னா நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய வளர்ச்சி, அதாவது நாம் வந்து ஒரு ஒரு மனிதன் பண்பட்டுருக்கிறான், அவன் வந்து மேன்மையான நிலைக்கு அவன் போகணும் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் நீங்கணும், அப்படி நீங்கினான்னா பேருணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருள் வல்லவம் அவங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் இவங்க இப்படி சொன்னவங்க தான், அவங்க அப்படி ஏ அவங்க எந்த சூழ்நிலையில் சொன்னாங்களோ அப்படியே சொன்னானாலும் எனக்கு ஒரு பதிவு இருந்து அதை போட்டோம், இடுக்கன் வருங்கால் நகுக அடுத்து ஊறுவது ஆகுது ஒப்பதில், அடுத்து வரக்கூடியது இன்னும் அப்படி இருக்க போகிறதில்லை, நம்ம 10 தடவைக்கு ரொம்ப பாங்கா அப்படியே அமைதியாக இருந்துட்டோம் வச்சுக்கோ, இது என்ன அடித்தானாலும் இது இது வந்து எருமாட்டு மேலே பழமொழியே சொல்லியிருக்கேன், எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இவங்க என்ன அடித்தானாலும் நகல மாட்டாங்க, போ இனிமேல் இவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு விளையிட்டு போயிடுவாங்க. ஒன்று ரெண்டாம் தரம் நம்ம இவ்வளோ சொல்லியும் கூட அவங்க மனது வந்து மாறாமல் இருக்குன்னா எவ்வளோ பெரிய பண்பாளரை நம்ம பார்த்துருக்குறோம், இனிமேல் நாமும் நம்ம வாழ்க்கையில் போகிற நடக்கணும் அப்படிங்கிற பண்பு வரும், ஒன்று இந்த பக்கமாக போயிடுவாங்க இல்லாட்டி அந்த பக்கமாக வந்துடுவாங்க அந்த மாதிரி. இப்போ காலத்தி அப்புறம் இவர் பார்க்குறாரு கண்ணப்ப நாயனார், பார்த்த உடனே எப்படி ஆயிடுறாரு அப்படின்னு சொன்னால், திங்கள் சேர் சடையார்தம்மை சென்றவர் காணாமுன்னம் அங்கனர் கருணை கூர்ந்து அருள் திரு நோக்கமெய்தி தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டகல நீங்கிய பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார். அந்த அன்புருவம் அவருடைய உருவமே அன்புருவமாச்சு, அந்த உருவம் அன்புருவமானால் எப்படிமா அன்புருவமாச்சு அப்படின்னு சொன்னால், கண்ணப்பன் எல்லா சரீரத்தையும் யார் எழுதுறான்னா சேக்கலார் சுவாமிகள் எழுதுறாரு, கண்ணப்பர் சரீரத்தை யார் எழுதுனான்னா ஆண்டவன் எழுதுறான், காலத்தியப்பன் எழுதுறான் கண்ணப்பர் சரீரத்தை. எங்கே போய் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சிவகோசிரியா இருக்கக்கூடிய பூசாரி வந்து அந்த அந்த அறையெல்லாம், அதாவது நம்ம சுவாமி இருக்கக்கூடிய அந்த அந்த கற்பகிரகத்துக்குள்ளே ஒரே மாமிச எலும்பு துண்டு அதெல்லாம் அப்படி செதறி கிடக்கு, நான் எத்தனை பிறவியில் செஞ்ச பாவம் நான் வந்து மாமிச துண்டெல்லாம் எடுத்து போட்டு கழுகி விடுதாக்கில் வந்துடுதேன்னு, ஒரு மொத்தத்துக்கு ஆறே நாள் தான் அன்புருவத்தில். அப்போ நம்மளும் அன்புருவமாக நம்மகிட்ட வந்து சூது வாது கள்ளம் கபடி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உடம்பை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளும் அன்புருவமான ஆறு நாள் போதும் நமக்கு, அதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம், அன்புருவம் அருளுருவம் இன்புருவம்னு மூன்று உருவ நிலைகளை பற்றி சொல்கிறாரு நம்ம வள்ளல் பெருமானார். அப்போ அன்புருவு அருளுருவு இன்புருவு மூன்றும் ஆறே நாளையில் பெற்றுட்டார் கண்ணப்பர், ஜோதி சுருவமாக ஒளிப்பிழம்பாக மாறிட்டார். அப்போ என்ன பண்ணுது எந்த எதனால் இது நடந்ததுன்னா, அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம், திருநோக்கம் அவர் பாதித்தார் பேரண்ட நாயகன், ஒரு அருள் பார்வை பார்த்தாரு கண்ணப்ப நாயனாரை, அந்த பார்வையினால் இவருடைய உருவமே மாறிப்போச்சு. இதை வந்து இவர் சொல்கிறாரு, இந்த அன்புருவம் நீங்கள் கிடைப்பதற்கு பிரசாத மந்திரங்கக்கூடிய பிரணவத்தை ஓங்கக்கூடியதை நீங்கள் முறையாக ஜபம் பண்ணிங்கன்னா உங்கள் உருவமும் அன்புருவம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த மேற்கோளை எடுத்து சொல்கிறேன். அப்போ இவர் அதோடு மட்டும் இல்லாமல், மாகமார் திருக்காலத்தி மலைகளில் கொழுந்தாயுள்ள ஏகநாதரை கண்டால் எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் முகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மூந்து நின்றார். ஒரு அருள் அனுபவம் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை முகமாய் ஓடி சென்று, இப்போ நம்ம வந்து ஒரு ஏதோ நமக்கு விருப்பமான ஒரு பொருளை பார்க்குறோம், பார்த்த உடனே ஒரு நாகரிகம் கருதி ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு பிடித்தமான உணவோ பிடித்தமான பொருளோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க, நமக்கு கொடுக்கறதுக்கு தான் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம்,
நாகரிகங்கிறது உடனே பட்டுன்னு எடுக்க மாட்டோம். ஆனால் சில பேர் அந்த நாகரிகம் கூட இல்லாமல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. இப்போ பேரண்ட நாயகன் இவருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள், அதனால் அப்படி கூட பிடித்தமான பொருள்னு கூட இவர் இதுவரை உணரலை. இந்த 16 வயது வரை அவர் எங்கேயோ பக்தி பண்ணார், எங்கேயோ பூஜை பண்ணார், எங்கேயோ யோகம் பண்ணார், எங்கேயோ தவம் பண்ணார், எதுவுமே கிடையாது. அவர் பார்த்தார், பார்த்த மாத்திரத்தில் அவர் வடிவமாக ஆகிட்டார். இவர் அங்கேருந்து வேகமானது மேற்செல்ல குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாரு. ஓடிப்போய் மேகம் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடு வேகமாக ஓடி சென்று மோகமாய் ஓடி சென்றார், தழுவினார், மோந்து நின்றார். அப்படியே அவச்சேர்த்து கட்டிக்கிட்டாரு, அப்படியே உச்சி மோந்து அப்படி முத்தம் கொடுக்குறாரு. பேரண்ட நாயகனே அப்படி முத்தம் கொடுக்குறார், தழுவினார், மோந்து நின்றார். அப்போ நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்தழு மயிர்கால் தோறும். இப்போ அவருக்கு நெடிது போது அவர் ஒரு மூச்சு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த உணர்வில் அவர் தேங்கி நிற்கிறார். அதை வந்து கேவல கும்பகம் அப்படின்னு ஒரு பகுதியாக இதில் அவர் சொல்கிறாரு. நெடிது போது அவர் கட்டி பிடிச்ச பிறகு அந்த மூச்சு வந்து அவருக்கு மூச்சு உத்தமா, உள்ளிழித்தமா, கும்பிச்சமா, இந்த மூன்று நிலையும் மாறி தன் உணர்வு இவர் இழந்துட்டார். கேவல கும்பகம் அப்படிங்கக்கூடிய நிலை அது. அதில் வந்து மூச்சு உள்ளிழுக்கிறதும் நடக்காது, வெளியே போகிறதும் நடக்காது. அந்த அருள் அனுபவ நிலையில் எவ்வளோ நேரம் நம்ம தோஞ்சி நிற்கமோ அவ்வளவுக்கு பிறகு வெளியே வரும்போது நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்தெழு மயிர்கால், இதை இதெல்லாம் ரோமகூபங்கள் எல்லாம் வடிவெல்லாம் புலகம் பொங்க மலர்கண்ணீர் தோறும் அறிவு பார்க்க, மயிர்கால் தோறும் அந்த 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 பெருமூச்சுனாலையும் அந்த அமிர்தம் வந்து மயிர்கால் தோறும் தேங்கி நிற்கி, நெடுது போது உயிர்த்து நின்று நிறைந்தெழு மயிர்கால் தோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க மலர்கண்ணீர் அறிவு பாய, கண்ணுலேருந்து அப்படியே கொட்டு கொட்டுன்னு அன்பு பெருகி ஓடுது. அடியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற. இப்போ அவருக்கு எனக்கு இறைவன் ஒரு பரிசு கொடுத்துருக்குறான், இவர் தான் இங்கே அகப்பட்டார் போல, வேற யாரும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரத்தழிவு அவர் உச்சி மோந்து அவர் எடுத்துக்கிட்டார். படியிலா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற, இப்படி ஒரு பரிசு எனக்கு கிடைக்குமாறு எம்பெருமான் எனக்கு கருணை செய்திருக்கிறார். அதை பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சார், இது என்னையா இப்போ நமக்கு இந்த உணர்வு தோன்றுமான்னு நீங்கள் பாருங்கள். இவர் அதை பார்த்தாரு, பார்த்த உடனே என்ன சொல்வார், போதுவார் மீண்டு செல்வார், புல்லுவார் மீளப்போவார், காதலின் நோக்கி நிற்பார், கன்றகல் புனிற்றா போல்வார். ஒரு இப்போதான் ஈன்ற தாய்ப்பசு இருக்குது பாருங்கள், இப்போ தான் குட்டி போட்ட தாய்ப்பசு, முதல் குட்டி போட்டிருக்கு. நாலஞ்சு குட்டி போட்டுருச்சுன்னா கூட அந்த உணர்வுகளில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். இப்போ தான் குட்டி போட்ட ஒரு தாய்ப்பசு, அந்த தாய்ப்பசு தலையீத்து கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த புனிற்று கன்று அகல் புனிற்றா போல, அந்த கன்றை விட்டு நகண்டு போச்சுன்னா தன் கண்ணுக்குட்டியை யாரோ ஒருத்தங்க தூக்கிட்டு போகிறாங்க போல இருக்கு, தன் கண்ணுக்குட்டி இப்படி எப்படி நம்ம விட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, கன்று அகல் புனிற்றா போல, அந்த கண்ணுக்குட்டியை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுதாங்க அப்படின்னு தெரியலை. அந்த மாதிரி கன்று அகல் புனிற்றா போல இவர் அந்த அந்த உணர்வுகள் எல்லாம் அப்படி துடி துடிக்குது. அதை பொதுவார் மீண்டு செல்லுவார் புல்லுவார், இங்கே அங்கே போகிறாரு. இவர் வந்து மெலிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் காலத்தியப்பர் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த சிவலிங்கத்தின் மேல் மெல்லுசாக வளர்ந்து நீண்டு இருக்கும். கன்று அகல் புனிற்றா போல, தாயை பிரிஞ்ச குட்டியை பிரிஞ்ச கன்று குட்டியை பிரிஞ்ச தாய் மாதிரி மடி சுரந்து நிற்கிது. இவருக்கு அன்பு சுரந்து நிற்கிது. அன்பு எங்கே மிகுதோ அங்கேயெல்லாம் ஆண்டவனை வந்து குழந்தையாக்கி பக்தர்கள் வந்து தாய்ப்பசு ஆகிடுறாங்க. இவரும் வந்து கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இப்போ கன்றை அகன்ற புனிற்று ஆப்போல இது வந்து இவர் விலகி நின்று இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இவர் நிற்கிறார். அப்படி அப்புறம் பொதுவார் மீண்டு செல்வார், அங்கே போகிறாரு இங்கே வாராரு, அங்கே போகிறாரு இங்கே வாராரு. நீ ரொம்ப மெலிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கப்பா, உனக்கு நான் வந்து நிறையா இறைச்சி கொண்டுட்டு வந்து உன்னுடைய உடம்பை தேற்ற போகிறேன், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு இங்கே வராரு. அவரை விட்டு பிரிய மனசில்லை, ஏன்னா இவர் தாய்ப்பசு ஆகிட்டாரு, அது கண்டுகுட்டி ஆகிட்டு மடி நிறைய அன்பு இருக்குது, தாய் அன்பு மடி நிறையா இருக்குது. இது எப்படி அவங்க கொண்டுட்டு போகிறது அப்படின்ட்டு அங்கே போகிறாரு இங்கே வராரு, அங்கே போகிறாரு இங்கே வராரு அப்படியே செய்கிறார். அதை சொல்கிறாரு,
காதலின் நோக்கி நிற்பார் கன்று அகல் புனிற்றா போல்வார் போதுவார் மிண்டு செல்லுவார் புல்லுவார் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு. சரி நான் எப்படி உனக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரேன். அப்புறம் மீண்டு வரார், அப்புறம் திரும்ப போகிறார். இப்படியே நடக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணார், இறைவனுக்கு ஆட்பட்டால் ஒவ்வொரு ஜீவனுடைய நிலைமையும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. தன் நாமம் கட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே, தன் பேர் மறந்தாச்சு, தனக்கு யார் சொந்தக்காரங்க, அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், தாய் தாப்பன் எல்லாரையும் நீத்துட்டா, அன்னையையும் அத்தனையையும் அன்றே நீத்தாள். அகலிடத்தாள் ஆச்சார் கிழ வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, மேல வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க. இப்படி மாதிரி பைத்திய மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேலே காதல் கொண்டு இப்படியா திரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகலிடத்தாள் ஆச்சாரத்தை. அப்பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் தன் நாமம் கெட்டா தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாள், தலைவந்தாள் பட்டார். இவரும் அது மாதிரி சொல்கிறாரு, தங்குல தலைமை விட்டால் தலைப்பட்டால் தேவர்க்கு விளைந்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேலிட்டார். இப்போ இந்த அன்பை வந்து அப்படியே கொட்டுதார், விளைந்த அன்பை உமிழ்வார் போல. இதனுடைய நிலைமை என்ன, இது ஏன் இந்த மாதிரி இவர் இதை வற்புறுத்தி சொல்கிறாருன்னா, இவர் சொல்கிறாரு நம்மளுடைய திருமூல தேவநாயனார், அதுக்காக வேண்டி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலா. ஒரு உயிர் வந்து தானே சிவமயம் ஆகணும், அதுதான் ஒரு உயிர் பிறந்ததனுடைய தன்மை. வந்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்டு அத்தனை கருளியவார் ஆர்வருவார் அச்சோவேங்கிறார். சித்தமலம் அறிவிக்கணும், அறணும், நம்மளை விட்டு சித்தமலம் அற்று போகணும், நான் சிவமான தன்மை பெறணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அன்புருவமாகணும், அருளுருவமாகணும், இன்புருவமாகணும். அது இவர் அடைஞ்சிட்டாரு. அதை இவர் சொல்கிறாரு, அன்பு சிவம் இரண்டன்பர் அறிவிலார், அறிவு கட்டானவன் தான் சிவம் வேறு அன்பு வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பே சிவமாவது யாரும் அறி, யாரும் அன்பு தான் சிவங்கிறதை யாரும் அறியவில்லையே. அன்பு தான் சிவம்னு அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பு சிவமாவது அறிந்தவர்கள்லாம் அன்பு தான் சிவம், சிவம் வேறு அன்பு வேறு இல்லை. எல்லாரையும் நேசிப்பேமே, இப்போ இவர் கண்ணப்ப நாயனார் நேசித்தா மாதிரி எல்லாத்தையும் நேசிப்போம், அன்பாக நேசிப்போம், அருளாக நேசிப்போம், இன்பாக நேசிப்போம், எல்லாரையும் வணங்குவோம், அது மாதிரி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கண்ணப்ப நாயனார் வந்து காலத்தியப்பருக்கு அவர் குலத்தொழில் படி அவர் என்ன இனிமையாக உண்டாரோ, அவர் என்ன சுவையாக உண்டாரோ அதை அவருக்கு கொடுத்தார். அதைக்கு பார்த்து கொடுத்தாருன்னு ஒரு ஒரு இதை சொல்கிறார். அதை வாயில் போட்டால் சுட சுட வாயில் போட்டால் இந்த 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 கடவாக்கியும் இந்த கடவாக்கியும் அது சூடு தாங்காமல் தள்ளுவாராம். இவருக்கு நம்ம அப்படி முழுங்கிடக்கூடாது, சுவை காரணமாக நாம் அந்த உணவை முழுங்கிடக்கூடாது. நாம் கொண்டுட்டு போகிறது நமக்கு இனிமையான ஒருவருக்கு கொண்டுட்டு போக போகிறோம், ஆனால் அதே நேரத்தில் அது இனிமையாக இருக்கணும். வெந்துள்ளதோ எனும் பக்குவம் பார்த்து, இது வெந்திருக்கா வேகலையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை வேக வச்ச அந்த மாமிசத்துண்டை வாயில் போட்டு அதை இங்கே ஒரு இங்கே சுடுது இங்கே தள்ளுதார், இங்கே சுடுது இங்கே தள்ளுதார், அதுக்கப்புறம் ஒரு தொன்னை வச்சுக்கிட்டு அதில் துப்பிக்கிறார். அப்போ அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, நான் வந்து ஒரு வேடுவன், அவன் வந்து ஒளிமயமான திருமேனி, அதெல்லாம் அவர் யோசிக்கலை. அப்போ அன்பு 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 அதுதான். அதை இனி வந்து எப்படியாயினும் இறைவனை வந்து அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பர் சாயினும் ஏற்றுமேன். நீங்கள் பேரண்ட நாயகனை எப்படி வேணால் ஏற்றுக்குவங்க, கண்ணப்ப நாயனார் மாதிரி ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்கோங்க, நீங்கள் திருநீலகண்டர் மாதிரி ஏற்றுவீங்களா ஏற்றுக்குவங்க, திருநாளை போவார் மாதிரி ஏற்றுவேனா எப்பரிசாயினும் ஏத்திமேன், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாகுமே. அதை தான் நான் சொல்கிறாரு, அப்பரிசு ஈசன் அருள் ஈசன் அருள் பெறுவதான் நம்ம இந்த வாழ்வில் எடுத்துக்கக்கூடிய பரிசு. அதை ஈசன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான், நீங்கள் எந்த வகையிலனாலும் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த வகையில் ஏற்றலாம் இப்படி தான் அவங்க நிர்ணயம் பண்ணவே இல்லை. அன்பு ஒன்று செஞ்சால் போதும், அந்த அன்பு வந்து சூது வாது கள்ளம் கபடு இல்லாமல் இருக்கணும். என்ன இப்படி இவங்க சொல்லிட்டாங்களே அவங்க சொல்லிட்டாங்களே, அது என் கடமை அன்பு செய்கிறது, அவங்க வேற எதை வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, அது மாதிரி இருக்கணும். இதை வந்து தச வாயுக்களையும் செம்மைப்படுத்தி தச நாடிகளையும் செம்மைப்படுத்தி நாம் அடையக்கூடிய அன்பை நீ அன்பு செலுத்தி பண்ணிடலாம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நீ பண்ணிடலாம், நீ இறைவனுக்காக வேண்டி ஏங்கி அழுது பண்ணலாம். அதை தான் வந்து மணிவாசக பெருந்தகை பண்ணார், வள்ளல் பெருமானார் அதை தான் பண்ணுறார். நினைந்து நினைந்து வணைந்து வணைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியே என்று
இப்படிலாம் அழுது 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 இறைவனை வந்து அவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க, பரவியிருக்கிறாங்க. இப்போ நாமளும் அவ்வாறு பாடி பரவினால் நாமும் அவ்வாறு இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு திருமூல சான்று சொல்கிறார். எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு அவன் ஏவான். உங்களுக்கு என்ன பரிசு வேணுமோ அந்த பரிசை கொடுப்பான். அதை நீங்கள் எந்த முறையிலெல்லாம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த இந்த அன்பையோ இந்த யோக நிலையையோ இந்த தசவாயுக்களையோ தச நாடிகளையோ சோதனை சாலையில் கொண்டு போய் போட்டு நம்மளால் கட்டாயம் இதை பிரித்து எடுக்க முடியாது. சோதனை சாலைக்கு எட்டாத ஒன்று இந்த அருள் அனுபவ அருள் அனுபவங்கள். அதனால் நம்ம அதில் கொண்டுட்டு போய் போட முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ இந்த நிலைகள்லாம் அடைகிறதுக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படின்னா, பேரண்ட நாயகனே சரணடைந்து நமக்கு ஒரு வழிகாட்டியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். நமக்கு வழிகாட்டி தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு முடியலை அப்படின்னா இறைவனே சரணடைவோம். எனக்கு ஒரு நல்ல குருவை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி சரணடைவோம். வீதியோடு தானே போனார் மணிவாசக பெருந்தகை. இறைவன் வந்து அவரை வா என்று கூப்பிட்டு தானே அருள் செய்தான். இவர் வந்து ரமண மகரிஷி எதுவுமே செய்யலை. ஒரு ஒன்பது தான் நினைக்கிறேன், ஒன்பதாவது வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவன் அண்ணனுக்கு பணம் கட்டிட்டு வர சொல்லி அவன் அண்ணன் இவர்கிட்ட ரூபா கொடுத்துருக்கிறாரு. இவர் சரின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு ஒரு உறவினர் வராரு. வந்த உறவினரை எங்கேருந்து நீங்கள் வாரீங்கன்னு கேட்டார். அருணாசலம் அப்படின்னு சொன்னார். அந்த அருணாசலம் அப்படிங்கக்கூடிய என்னையும் ஒரு வார்த்தையுள் படுத்தாய் பற்றினாய் பதையேன் மனமிக உருகேன். அந்த ஒரு வார்த்தை அருணாசலம் 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 அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கை பாதையையே அது மாற்றி அமைத்து விட்டது. அப்புறம் அவர் அருணாசலத்துக்கு போனவர் தான். அவர் வாழ்நாள் முழுதும் அருணாசலத்தே தங்கிட்டார். அவருக்கு வேறு எதுவுமே எப்படி சாயினும் ஏற்றுமேன் அதான். அப்போ நம்ம வந்து நமக்கு வழிகாட்டியாக நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும்? பேரண்ட நாயகனை சரணடைந்தேன்னா அவர் ஒரு ஆளை அனுப்பிச்சு தருவார். ஒரு வார்த்தையில் படுப்பதற்கு ஒரு ஆளை அனுப்பி தருவார். அந்த ஆள் மூலமாக நீங்கள் பிரசாத யோகத்தையோ அல்லது அட்டாங்க யோகத்தையோ அல்லது குண்டலினி யோகத்தையோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உயிரிறக்கம் மூலமாக பிடிச்சுக்கொள்ளலாம், அன்பு செய்து பிடித்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் நாம் இறைவனை அடைவதற்கான சாதனைகள் சாத்தியங்கள். இதை நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு விளக்குவது தான் இந்த திருமந்திர சிந்தனை. இதில் வழிகாட்டியாக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியம். நாம் ஒன்றுமே தெரியாத ஒருத்தட்ட போய் நான் போய் வழிகாட்டி எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு என்ன வழிகாட்டிட முடியும்? குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருட்டுக்குடிக்குள் விழுமா போலே அப்படிங்கிறார். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு இருக்கணும். நமக்கான பாடத்தை அவர் செயல்முறைப்படுத்தக்கூடியவராக நமக்கு இருக்கணும். அப்போ அந்த வழிகாட்டியை போய் நம்ம எங்கே போய் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆழமாக நாம் சிந்தனை பண்ணினோம்னா அந்த வழிகாட்டி யாராக இருப்பார், எப்படி இருப்பார் அப்படின்னா, இப்போ நான் வந்து கடந்த பிறவியில் சரியை மட்டும் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். கிரியை இருக்குது, யோகம் இருக்குது, ஞானம் இருக்குது. இன்னும் நான் அடைய வேண்டிய படித்தரம் மூன்று இருக்குது. இப்போ நான் போய் குறைஞ்சபட்சம் நான் போய் சேரக்கூடிய ஆள் கிரியைக்குனாலும் வந்திருக்கணும். இப்போ நான் சரியை முடிச்சிருக்கிறேன். இப்போ நான் போய் சேரக்கூடிய ஆள் குறைஞ்சபட்சம் கிரியைக்குனாலும் வந்திருக்கணும். நாலு பாதத்தையும் அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லுவேன் காட்டி. ஒன்றுமே இல்லை, சரியை கூட சேராத ஒரு ஆள்கிட்ட போய் நான் சேர்ந்தேன்னா என்னுடைய உயிராற்றலோடு அந்த உயிராற்றல் ஒத்துப்போகாது. அப்போ நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய குருநாதர் ரொம்ப முக்கியம், வழிகாட்டி. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். அந்த குருநாதருக்கும் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பரமார்த்த குருவும் சீடர்களும் மாறி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பரமார்த்த குருநாதருடைய சீடர்களுக்கு அந்த குருநாதருக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ரொம்ப நீண்ட நாள் ஆசையாம். எல்லா குருநாதரும் பெரிய பெரிய, அதாவது இப்போ உள்ள காலத்துலனா ஒரு நல்ல பெரிய காரணம் நினச்சிருப்பாங்க அந்த காலத்து சீடர்கள். அதனால் குதிரையை அவங்க பெருசாக நினச்சாங்க. என்னுடைய குருநாதருக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுக்கணும், என்னுடைய குருவுக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுக்கணும்னு அவங்க ஒரு சீடர்கள் எல்லாருமா சேர்ந்து, நம்ம குருவுக்கு மட்டும் குதிரையில் பற்றியா, நம்மளாலையும் ஒன்றும் செய்ய முடியல, நம்ம என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய தவிப்பு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த சீடர்கள், நாங்கள் ஏதோ சமைத்துக்கள்லாம் தேடி சமையல் பண்ணதுக்கு எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது தடியங்கா, இப்போ நம்ம கல்யாண பூசணின்னு அங்கேயெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் அதை தடியங்கான்னு சொல்லுவோம், வெள்ளப்பூசணின்னு சொல்கிறாங்க. தடியங்காய் செடி ஒன்று இருந்திருக்கு. அந்த தடியங்காய் செடி பக்கத்துலேருந்து வேகமாக ஒரு முயல் ஓடியிருக்கு. அப்போ இந்த பரமாத்த குருவோடைய சீடர்கள்லாம் அந்த தோட்டக்காரனை பார்த்து கேட்டாங்களாம், இது என்னதுப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாத. அப்போ அவர் இந்த இவங்க வந்து முயல் கூட தெரியலை, இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ என்ன தெரியணும், இல்லை நாங்கள் எங்கள் குருநாதருக்கு ஒரு
குதிரை வாங்கன்னு நினைக்கிறோம். அந்த குதிரையினுடைய விலையெல்லாம் ரொம்ப பெருசாக விலை சொல்லாங்க, எங்களால் அவ்வளோ வாங்க முடியாது. ஒரு குட்டி குதிரை வாங்கினோன்னா அதை பெருசாக வளர்த்து எங்கள் குருநாதர் பயன்பாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்திக்குவோம். அதனால் கேட்டேன், இது வந்து குதிரை குட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ குதிரை குட்டி எங்கேருந்து போச்சு அப்படின்னோடனே தடியங்கா காய்ச்சி கிடந்திருக்கு பாருங்கள், அது அந்த தடியங்கா முட்டை குதிரை முட்டை அது, அதுலேருந்து குதிரை குட்டி ஓடுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்க பார்த்தோன்னே, குட்டியை வாங்குது எங்காட்டி முட்டை கொஞ்சம் விலை சௌரியமாக இருக்கும்ல, அப்போ முட்டையை தாரீங்களா அப்படின்னு கேட்டேன். தாரேன். அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அவன் இத்தனை பொன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ சரி, நீங்கள் ஆளுக்கு ஒரு முட்டையை வேணால் எடுத்துகிட்டு போங்க, நான் ரொம்ப சௌகரியமாக உங்களுக்கு தந்திருக்கேன்னு வயல்காரன் சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் சரியான பேத்தலாக இருக்குது, இது போதும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு தடியங்காயை தூக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இத்தனை குட்டியை வளர்த்து நம்ம குருநாதருக்கு இத்தனை குதிரை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்திருக்கிறாங்க. வரும்போது இவங்க இவங்க எல்லாரையும் ஒரு சிறுத்தை புலியை இடையில பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுதது அப்படின்னு தெரியலை, பயந்தடிச்சு தலையில் வச்சுருக்கிற அந்த இதோட அங்கே ஒருத்தன் குதிச்சிருக்கான், அங்கே ஒருத்தன் குதிச்சிருக்கான், அங்கே ஒருத்தன் எல்லார் தடியங்காயும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த வேகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த புதரில் மறைஞ்சிருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் ஓடி இருக்கு. இவங்க முட்டை உடஞ்சி அதுலேருந்து குஞ்சு வேற போயிட்டு, இப்போ முட்டையை போட்ட குட்டியும் போயிட்டு முட்டையும் போயிட்டு, இப்போ அவங்ககிட்டையும் போய் கேட்க முடியாது. அங்கேருந்து வந்து குருநாதர்கிட்ட வந்து அழுதுகிட்டே சொன்னாங்களாம், குருதேவா நாங்கள் ரொம்ப சேகரமாக சிக்கனமாக வச்சுருந்த அந்த முட்டையை கொண்டுட்டு போய் அந்த காசை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் குதிரை குட்டி வாங்கலான்னு போனோம், குதிரை குட்டியை விட குதிரை முட்டை கொஞ்சம் சௌகரியமாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்தோம். வரும்போது எங்களை ஒரு சிறுத்தை துரத்துட்டு வந்துச்சு, அதனால் நாங்கள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டோம், அந்த குஞ்சுகள்லாம் இடித்து வெளியே ஓடிடுச்சு, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு தெரியலன்னு ஒரே அழுக. குருநாதருக்கு ஒன்றும் செய்ய முடியல. குருநாதர் தட்டி கொடுத்து, பரவாயில்லடா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து அடுத்த தர கூட பத்து முட்டையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு குதிரை வந்து இது முட்டை ஓடுங்கக்கூடிய குருநாதரும் அதுலேருந்து வெடித்து இப்படி குஞ்சு ஓடுங்கக்கூடிய சீட பிள்ளைகளும் இருந்தால் நம்ம யோகத்தினுடைய நிலைகளை இப்படி தான் புரிஞ்சுக்கோம். ஆனால் இந்த குருநாதர் அந்த சீடனை பார்த்த உடனே அந்த சீடனுடைய வினைகளெல்லாம் பொசுக்கும்படியாக அங்கனார்தாம் அருள் திருநோக்கம், திருநோக்கம் வந்து இந்த குழந்தைய வருடி விடுறா மாதிரி, இந்த குழந்தைங்களுடைய வினைப்பயன் கழியிறா மாதிரி, இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்துடுற மாதிரி, அது மாதிரி நம்ம வந்து அந்த அந்த குழந்தைங்களை நம்மளுடைய பார்வையால் வருடி, நம்மளுடைய ஸ்பரிசத்தால் வருடி அந்த குழந்தைங்களுக்கு ஏதேனும் ஒன்று செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், கருத்த இரும்பே ககனமானார் போல அப்படின்னு சொல்கிறாரு. இதை இந்த கருத்தை கருத்த இரும்பு பொன்னாக மாறும், அப்படி பொன்னாக மாறியது மீண்டும் அது தன் நிலைக்கு வராது, கருத்த இரும்பாக மாறாது. அது மாதிரி இந்த குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஸ்பரிசத்தினாலையும் தன்னுடைய பார்வையினாலையும் தான் தன்னுடைய சேஷம் தான் உண்டு கழித்த பொருட்கள்னாலையும், சாதாரணமாக ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒன்றும் ஆயிராது, இந்த குருநாதருடைய உணர்வு நிலை அந்த பேரண்ட நாயகனோடு தொடர்பு நிலையில் இருந்தால் இவங்க கொடுத்த உணவு அவங்களுக்கு ஏதேனும் ஒரு பரிணாம வளர்ச்சியை தரும். ஒன்றுமே இல்லாமல் நான் சாப்பிட்டுட்டு வச்சு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதனால் இவங்களுக்கு எந்த மேன்மையும் கிடைக்காது. அப்போ நம்ம சதாவும் இடையீடு இல்லாமல் ஒரு குருநாதர் அந்த மாதிரி இருந்தார்னா அவர்னால் நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும். அப்போ நமக்கு வழிகாட்டியாக வரக்கூடியவர் இவ்வளவு மேன்மையும் உடையவராக இருக்கணும். அப்போ இந்த குழந்தை இன்னும் சரியை கூட படிக்கலை, ஆனால் ஒரு ஆர்வம் இருக்குது, இந்த ஆர்வத்தை தூண்டிவிட்டு இந்த குழந்தையை நாம் பண்படுத்தலாம்னு அந்த குருநாதர், அவர் ஒன்றாவது வகுப்பே படிச்சிருக்கட்டும் ரெண்டாவது வகுப்பே படிச்சிருக்கட்டும், தான் கற்ற கல்வியை கொண்டு எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் பெயர் புகழ் இல்லாமல் அந்த சீடனை அவர் அரவணைத்து சென்றார்களே, ஆனால் அந்த குருவுக்கும் அந்த சீடனுக்கும் ஒரு இணைவு இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வும் ஒரு பரிவும் இருக்கும், அவர்களால் இவர்கள் மேன்மை அடையலாம். இது நம்மளுடைய வழிகாட்டியை நாம் தேர்ந்தெடுப்பதில் நாம் காட்டக்கூடிய ஒரு நிலை. அப்போ பேரண்ட நாயகனை நம்ம சரணடைஞ்சோன்னா நமக்கு எந்த குருநாதர் தேவை அப்படிங்கக்கூடியது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருட்டு குளிக்குள் விழுந்த மாதிரி நமக்கு ஆயிரும். அதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று, ஒரு நம்ம சீடர்களுக்கும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வு எவ்வாறு இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிட்டு நான் இந்த இயக்கத்தில் போய் ஒரு வகுப்புக்கு போகிறேன், நான் அந்த இயக்கத்தில் போய் ஒரு வகுப்புக்கு போகிறேன், நான் இன்னொரு இயக்கத்தில் போய் ஒரு வகுப்புக்கு போகிறேன்னு எல்லோரும் ஒவ்வொரு வகுப்பை சொல்லிக்கிறோம்.
அந்த வகுப்புக்கு போகிற பிள்ளைங்களை அந்த அந்த இயக்கம் செம்மைப்படுத்துகின்றதா? இந்த குழந்தை வந்து பிரம்மச்சரிய தவசுக்கு சரியான குழந்தையா? இந்த குழந்தை வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு சரியான குழந்தையா? இந்த குழந்தையினுடைய பாலபாடம் தெரிந்திருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த இயக்கம் வந்து அந்த குழந்தைங்களை வழிகாட்டணும். எல்லாரும் நீங்கள் துறவியாயிருங்க, எல்லாரும் நீங்கள் வந்து யோக நிலையில் போயிருங்க அப்படின்னு சொன்னால், சரியை கற்றுக் கொடுத்தவனுக்கு சரியை தான் கற்றுக் கொடுக்கணும், கிரியை கற்றுக் கொடுக்கவனுக்கு கிரியை தான் கற்றுக் கொடுக்கணும். நாம் வந்து தலைமை பண்பு ஏற்று நடத்துவது பெரிய காரியம் இல்லை. அந்த சீடர்களை தேர்வு செய்து இவன் எதற்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படிங்கிறார் வள்ளுவர் வந்து. இவனால் இதை செய்து முடிக்க முடியுமா என்று தேர்வு செய்து அதனை அவன்கண் நீ வழிநடத்து அப்படின்னு சொல்கிறார். அது மட்டுமில்லை, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தலர். பேரண்ட நாயகன் இவன் வந்து இந்த தவத்திற்கு உரியவன், தவமும் தவமுடையார்க்கே ஆகும். இதெல்லாம் அரிய பெரிய சொற்கள். தவம் எல்லாரும் தவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேஷனாக போச்சு. நான் இதில் போய் சேர்ந்திருக்கேன். நிறைய பேரை நீ பிரம்மச்சரியத்தில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மச்சரியத்தில் இருந்துடலாம்னா நம்மளுடைய நாடி நரம்புகளை எல்லாம் செம்மைப்படுத்தக்கூடிய ஆச்சாரியா நாங்கள் இருக்கிறானா? அந்த ஆச்சாரியானுடைய ஸ்பரிசம் பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் பொன்னாகும். அவன் பரிசன வேதியாக இருந்து அவன் நம்மை தொட்டான்னா நாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஏனையோர் தொட்டால் நீனும் அப்படி தான் இருப்பான், அவனும் அப்படி தான் இருப்பான். அப்போ பரிசன வேதி இதே இது வந்து நான் சொல்லக்கூடியதெல்லாம் நானாக சொல்லலை. நான் வந்து நாவனும் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என் நாவில் நின்று திருமூலர் உணர்த்த வேண்டும் என்று தான் நான் உங்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் சொல்கிறேன். அப்போ நாவனும் ஆவான், நாக்கில் நின்று அவன் வந்து பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் இவன் வேதித்தலில் இவனுடைய வேதித்தல் செம்மையாக நடந்திருந்தால் இந்த வேதித்தல் மூலமாக இவன் தொட்டது அனைத்தும் பொன்னாகும். சும்மா ஒருத்தன் தொட்டது பொன்னாகுமா? ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் ஒன்று தொட்டால் பொன்னாகுமா? இவனுடைய ஸ்பரிசம் ஒன்று பட்ட உடனே அவனுக்கு மேனி சீலிருக்கணும், கண்ணு தண்ணி வரணும். ஒன்றும் இல்லை, என்னுடைய குறை எனக்கு தெரியும். கண்ணு தண்ணி வர வேண்டாம், மேனி சீலிருக்க வேண்டாம். ஏன் குறை? என்கிட்ட நான் சின்ன விஷயத்துக்கு எல்லாமே நான் உணர்ச்சி வசப்படுறேன், நான் சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோவப்படுறேன். இது வந்து ஒரு உயிரின் வளர்ச்சி அல்ல, இது ஒரு உயிரை டீக்ரேட் பண்ணக்கூடியது, ஒரு உயிரினுடைய கீழ்நிலையாக கொண்டுட்டு போகக்கூடியது. அப்படி நான் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு மனிதன், ஒரு உயிரை தன்னை உணரக்கூடிய தன்மையை ஒரு குருநாதர் உணர்த்தினாதான் அவன் குரு இவன் சீடன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இதுக்கு இல்லை. இப்போ இந்த குருநாதர் ஒரு இடத்துலேருந்து சொல்கிறாரு வச்சுக்கோ, எங்கேயா? நான் இந்த உதாரணத்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்போ மீண்டும் இந்த இடத்துல வழிகாட்டிங்கிறதுக்கு சொல்லணுங்கக்கூடிய கட்டாயத்தில் சொல்கிறேன். தென்காசியில் நான் நிற்கிறேன். எங்கிட்ட ஒருத்தர் வந்து கடையநல்லூருக்கு வழி எதுமான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்? கடையநல்லூருக்கு தென்காசியிலேருந்து வடக்க பார்த்து போங்கய்யா அப்படின்னு சொல்லுவேன். இவன் கடையநல்லூரில் இறங்கலை. யார் என்கிட்ட வழி கேட்டானா அவன் கடையநல்லூரில் இறங்கலை, நேராக புளியங்குடியில் போய் இறங்கிட்டான். புளியங்குடியில் இறங்கி நின்ன ஒருத்தர்கிட்ட போய், ஐயா கடையநல்லூர் நான் போகணும், எங்கே வரணும்? புளியங்குடியில் ஏன்னா கடையநல்லூரை தவற விட்டுட்டார் அவர், புளியங்குடிக்கு போனார். அவர்கிட்ட போய் கடையநல்லூர் எங்கே அப்படின்னு, கடையநல்லூருக்கு போனேன் நான் எங்கே போனேன், நீ நேராக தெற்க போப்பான். அவர் வந்து கடையநல்லூர்லேருந்து புளியங்குடியிலேருந்து, என்னையா கடையநல்லூர் அவன் தெற்க இருக்கு வடக்க இருக்குன்னு சொன்னான், இவன் தெற்க இருக்குன்னு சொன்னான், இது எதியா உண்மை அப்படின்னு கேட்டால், நான் தவற விட்டு விட்டேங்கிறது எனக்கு உணர தெரியலை, ஆக வழிகாட்டினவங்கள நம்ம குறை சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு நமக்கு என்ன வழிகாட்டினாங்களோ அந்த வழி நிலையத்தை நம்ம தவற விட்டுட்டோன்னா இது மாதிரி ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் போய்விடும். அதனால் ஒரே குருவை சரணடைந்து ஒரே எண்ணத்தில் நிலை நிறுத்தினோமானால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்போ வெவ்வேறு இடங்களில் போய் வழிகாட்டுதலும் தேடுதலும் வச்சுக்கிட்டு இருந்தோன்னா எதையுமே அடைய முடியாது. அதுவும் போக எல்லாரும் வந்து தவத்திற்கான இலக்கானவர்கள் அல்ல, தவ முயற்சிக்கான இலக்கானவர்களாக இருக்கலாம். தவம்ங்கிற கூடியது மகோன்னதமான பெயருடையது, அது தவமும் தவம் உடையார்க்கு மட்டுமே ஆகக்கூடியது. மீதி பேர் அப்போ நாங்கள் அப்படி பத்தோர் பானனாக வாழ்ந்து இல்லை, சரியை இருக்குது, கிரியை இருக்குது, யோகம் இருக்குது, ஞானம் இருக்குது, ஒவ்வொரு படித்தரமாக நம்ம போகலாம். ஒரே நாளையில் மரணமில்லா பெருவாழ்வுக்கு யாரும் அடைய முடியாது. அப்போ நாங்கள் இந்த பெருவிழாலும் முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணலாம். யாரையும் கடுக்குன்னு பேசக்கூடாது, யாருடைய விஷயத்திலையும் நாம் வந்து தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. நம்மை அப்ரோச் பண்ணக்கூடியவர்களுக்கு நாம் நியாயமான வழிதுறைகளை காட்டணும்.
நம்மளால் எதுவும் செய்ய முடியலைனா நாம் சொசைட்டியை விட்டு தனியாக விலகிக்கணும். நம்ம சொசைட்டியில் இருந்து யாரையும் புண்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இலக்கு தவறிவிடும். அப்போ வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களும் அவர்களை போய் சரணடையக்கூடியவர்களும் தங்கள் தங்கள் நிலை என்னன்னு வழிகாட்டியும் தன் நிலை என்னன்னு நான் உணர்ந்து வச்சுருக்கணும். நான் இன்னும் ஒன்றாவது படம் தேரலை. என்னுடைய மனம் நினைத்த போது என் நெஞ்சம் அடைய புகுந்தான். காற்று புகுவதற்கு கூட இடமில்லாமல் பேரண்ட நாயகன் என் நெஞ்சத்திற்குள் நிறைய புகுந்துள்ளான் அப்படிங்கக்கூடிய உணர்வு நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது போக என் நெஞ்சில் மன்னி யானாகி நிற்கக்கூடிய அருள் அனுபவத்தை அவன் தந்துள்ளானா அப்படின்னு பார்க்கணும். அவனே நானாக நானே அவனாக ஆகக்கூடிய நிலையில் நின்றோன்னா நம்ம யாரையாவது ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாம் வழி நடத்துவதற்கு அது சாதனமாக ஆகும். அப்படி இல்லாத எல்லாரும் சாதனத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா தானும் கட்டு சந்திர புஷ்கரணிங்க எடுத்தானா ஆண்டின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம ஏரியாவில். தான் கெட்டு போகிறது இல்லாமல் தன் குளிக்க குளத்தையும் நமக்கு எடுத்துருவோம். நாம் எது அருள் குளம் எது தீர்த்த நீராட்டி கொண்டாய் அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தி ஆர்த்து அருளோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். அப்போ அருள் நோக்கம் செய்து தீர்த்த நீராட வேண்டிய குளத்தை வந்து நம்ம பெயரை சொல்லி நமக்கு எடுத்துருவோம். அப்படி இல்லாமல் வழிகாட்டியும் இருக்க வேண்டும். அவருடைய கையை பிடித்து கொள்ளக்கூடிய வழி நடத்துபவனும் வழி நடப்பவனும் இருக்க வேண்டும். இதுதான் வழிகாட்டியினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி திருமூலர் நமக்கு வழிகாட்டுதார். இதில் சந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை பற்றி சொல்கிறார். சந்திர யோகம் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து யோகம் இல்லை. இப்போ மீதி நிறைய யோகம் சொல்கிறாரு. சாம்பவி யோகம் சொல்கிறாரு, கேசரி யோகம் சொல்கிறாரு, அட்டாங்க யோகம் சொல்கிறாரு, குண்டலினி யோகம்னு சொல்கிறாரு, லய யோகம்னு சொல்கிறாரு, லம்பிகா யோகம்னு சொல்கிறாரு, நிறைய யோகங்கள் சொல்கிறார். இதில் சந்திர யோகம்னு ஒரு பகுதி தலைப்பே சந்திர யோகம்ங்கக்கூடிய தலைப்பில் போட்டு வச்சுருக்கிறார். சந்திர யோகம்னா என்ன அப்படின்னா அது ஒரு யோகம் இல்லை, நம் உடலில் ஏற்படக்கூடிய சில மாறுதல்கள். அது எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னால் சந்திர யோகம்ங்கக்கூடியது நம்ம ஏற்கனவே வந்து பஞ்சமய கோஷம் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்குறோம். அதில் ஸ்தூல உடல் சூக்கும உடல் அப்படின்னு இரண்டு வகையான உடல்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஸ்தூல உடலுக்கும் சூக்கும உடலுக்கும் உயிராற்றல் ஏறியும் இறங்கியும் நின்று அது தொழில்படும். இது யோகம் அல்ல. சந்திர யோகம் என்பது ஒரு யோகம் அல்ல. நம் உடம்பிற்குள் ஸ்தூல உடல் என்று ஒன்றும் சூக்கும உடல் என்று ஒன்றும் இருப்பது. இந்த உயிர் உணர்வு ஸ்தூல உடலுக்கு ஏறியும் சூக்கும உடலுக்கு ஏறியும் ஸ்தூல உடலில் இறங்கியும் நின்று வேலை செய்யக்கூடியது. ஸ்தூல உடலில் நின்று வேலை செய்யும் போது உலகியல் அனுபவங்கள் நிறைந்து இருக்கும். சூக்கும உடலில் ஏறி போகும்போது இப்போ நான் சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா பௌர்ணிமை அன்னைக்கு மனது நாங்கள் திருவாசகம் படித்தோம்னா ரொம்ப மனமொன்றி படிக்கிறோம்மா, முற்றுவதல் அன்னைக்கு படித்தோம்னா ரொம்ப மனமொன்றி படிக்கிறோம், ஏகாதசி மற்றபடி உண்டான சில நாட்களில் ஒரு குறிப்பிட்ட திதிகளில் இது மாதிரி இருக்குன்னு. அது எதனுடைய காரணம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய உயிருணர்வு சந்திர யோகங்கக்கூடிய சூக்கும உடலில் ஏறி நிற்கும்போது நாம் படிக்கும் பாடல்கள், நாம் செய்யும் தியான அனுபவங்கள், நாம் செய்யும் யோகங்கள் ஜபங்கள் அனைத்தும் அந்த சூக்கும உடலில் ஏறி நின்று இறை உணர்விற்கு வழிகோலும். ஏனைய தினங்களில் ஸ்தூல உடலிலேயே நிற்கும்போது மனம் அடங்காது, புலன்கள் அடங்காது, பொறிகள் அடங்காது, உலகியல் எண்ணங்களை அதை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும். அப்போ இதுதான் சந்திர யோகம். இது எதனால் இதை சந்திர யோகம்னு வச்சார்னா சந்திரனுடைய கலைகள் 14 கலைகள் தேய்வதும் 14 கலைகள் வளர்வதும், அதாவது அமாவாசையிலிருந்து 14 கலைகள் வளர்ந்து கொண்டே போகும், பௌர்ணமியிலிருந்து 14 கலைகள் தேய்ந்து கொண்டே போகும், ஒரு மீண்டும் அமாவாசைக்கு வந்து. இதுதான் உலகத்தில் சந்திரனில் கலைகள் மாறக்கூடிய நிலை. வானியல் சாஸ்திரம் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இது மாதிரி நம்ம உடம்பிலும் சந்திர கலைகள் மிகுந்து நிற்கும்போது இறை அனுபவமும், சந்திரகலைகளை விட்டு சுக்கும உடலை விட்டு இறங்கி தூள உடலுக்கு வரும்போது சந்திரகலையில் நிற்கும்போது அருளியல் அனுபவங்களும், சந்திரகலையை விட்டு இறங்கி உலகியலுக்கு வரும்போது உலகியல் அனுபவங்களும் மிகுந்து காணப்படுவது இதனுடைய தன்மை. இதில் இன்னொன்று, மூலபண்டாரம் வந்து வழங்குகின்றான் முந்துமினை அப்படிங்கிறாரு. நம்ம உடம்புக்குள்ளே தான் மூலபண்டாரமாக நம்மளுடைய மூலக்கணலில் சூரியகலை சந்திரகலை அக்னிகலை நட்சத்திரகலை 51 அட்சரங்கள் இவைகளைய இடகலை பிங்கலை சுழுமினை இது எல்லாம் மூலாதாரத்தில் இருக்கின்றது. இவைகளை ஏரொளி சக்கரம் அப்படிங்கக்கூடியது மூலமாக
இவைகளை இயக்கும் ஆற்றலை ஒரு குருவை சரணடைந்து நாம் பெற்றுக்கொண்டோமானால் அவர் வந்து இந்த ஏரளி சக்கரங்கள் ஒவ்வொரு கலைகளும் இத்தனை இதழ் தாமரைகள் உடையது அப்படின்னு யோக நூல் பேசுகின்றது. அப்போ 48 இதழ்கள் கொண்டதாக மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் விசித்தி இந்த 5 ஆதாரங்களிலும் 48 இதழ்கள் கொண்ட சக்கரங்கள் உள்ள இதழ்கள் கொண்ட சக்கரங்கள் இயங்குகின்றன. அதில் 48 எழுத்துக்களும் 51 அச்சரங்களில் 48 எழுத்துக்களும் ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு அதில் எத்தனை இதழ்கள் இருக்கோ அத்தனை இதழ்களில் அது பரப்பி வைக்கப்பட்டு 48 எழுத்துக்கள் அந்த ஆதார தாமரைகளில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த எழுத்துக்களை எத்தனை மாத்திரை பொழுது நாம் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மாத்திரை பொழுதுன்னா என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்து ஓம்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஓம்னு சொல்லக்கூடியதை 3 மாத்திரைனா 2 மாத்திரை ஓக்கு அழுத்தம் கொடுத்து 1 மாத்திரை இம்க்கு அழுத்தம் கொடுக்கணும். அதாவது இழுக்கிற நேரம் இருக்குது பாருங்கள். அதை இப்போ வந்து ஓம்னு சொல்கிறீங்கன்னா ஓ ஓங்கு 2 மாத்திரை பொழுது, அதாவது 2 நிமிட நேரம் வச்சுக்கோங்க, 2 செகண்ட் வச்சுக்கோங்க, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க. அது 2 பங்கு ஓவுக்கு கொடுத்து 1 பங்கு இம்க்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாத்திரை பொழுதாக நம்ம கணக்கிடப்படுது. அது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு சக்கரங்களிலும் இருக்கக்கூடிய தாமரை இதழ்களில் என்ன எழுத்து இருக்கோ அதுக்கு இத்தனை மாத்திரை அளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும்னு இருந்து நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா 6 ஆதார தாமரைகளும் உங்களுக்கு சுத்திகரம் பண்ணப்பட்டு அது சேனலைஸ் ஆகும். அதாவது அங்கே வழிதுறைகள் நமக்கு திறந்து விடப்படும். அதுக்கான மந்திரங்களாக ஏரொளி சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரத்தை சொல்லி, அது இன்னும் ரெண்டாவது பாட்டில் தான் அது வருது, நம்ம அதுக்கு போகும்போது அதை பார்க்கலாம். இது எல்லாமே மூலபண்டாரமாக நமக்கு மூலாதாரத்தில் அடங்கி கிடக்குதுங்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம இப்போ எடுத்துக்குவோம். இந்த ஓம்கக்கூடிய மந்திரம்தான் பிரசாத மந்திரம் அப்படின்னு பேசப்படுகின்றது. பிரசாத யோகம் அப்படிங்கக்கூடியதும் இந்த ஓம்கக்கூடிய மந்திரம்தான். அப்போ பிரசாத யோகத்தை, அதாவது ஒளி யோகத்தை தரக்கூடியது இந்த பிரசாத மந்திரம். அந்த பிரசாத மந்திரம்ங்கக்கூடியது ஓம்கக்கூடியதான். இதை எல்லாரும் வந்து சூட்சுமமாக இது பிரசாத யோகம் பிரசாத மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னம்மா பிரசாத யோகம், அது என்னம்மா பிரசாத மந்திரம் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ இதுதான் பிரசாத யோகம், இதுதான் பிரசாத மந்திரம்னு மிக விளக்கமாக நமக்கு இந்த ஓங்கக்கூடிய பிரணவத்தினுடைய தன்மையை பற்றி மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறாரு. இதை பண்ணுனா என்னம்மா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இப்போ சந்திர யோகத்தின் மூலமாக ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்கும சரீரத்திற்கும் நம்மளுடைய உணர்வுகள் போயும் வருவதுமாக இருப்பதை பற்றி சந்திர யோகம்னு குறித்தார். இதில் தான் நூல் ஏணி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் சொல்கிறாரு, நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து இவைகளெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோதனை சாலையில் போட்டு செய்யக்கூடியது அல்ல. இந்த அனுபவங்களை நான் இவ்வளவு சொல்லுறேன் அப்படின்னு சொன்னால், பேரண்ட நாயகன் எனக்கு இங்கும் அங்குமாக சில பல அனுபவங்களை உணர்த்தியதால் நான் இதை கையெடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த நூல் ஏணி பற்றி சொல்லும்போது, இந்த நூல் ஏணியை ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். திபெத்திய ஆசிரியர் ஒருவர் ஆங்கிலத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தினுடைய பெயரோ அல்லது அதனுடைய தன்மையோ நான் வந்து அப்போ நான் பதிவு பண்ணி வைக்கலை. இந்த அனுபவம் எனக்கு கிடைச்ச போது அந்த புத்தகம் எனக்கு கிடைச்சிது. நான் வந்து வழிதுறை தெரியாமல் நான் மாறிவிடக்கூடாது என்பதில் எனக்கு வழிகாட்டியான ஆசிரியர்கள், அதாவது மணிவாசக பெருந்தகையாக இருக்கட்டும், தாய்மானவராக இருக்கட்டும், திருமூல தேவ நாயனாராக இருக்கட்டும், வள்ளல் பெருமானாராக இருக்கட்டும், நான் எங்கே தியங்குகின்றேனோ, நான் எங்கே தளர்வுற்றேனோ, அப்போ நான் தளர்ந்த தருணம் என் தளர்வெல்லாம் நீக்கிட என்னை எனக்குள் கிளர்ந்து எனக்கு அந்த அனுபவத்தை இந்த இடத்தில் இந்த ஆதாரத்தை ஆதாரமாக கொண்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்தியதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நூல் ஏணியை பற்றிய அனுபவம் எனக்கு கிடைச்ச போது அதை வந்து அந்த திபெத்திய ஆசிரியர் வந்து சொல்கிறாரு, இது எல்லா உயிருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல, ஒரு சிலருக்கு கனவில் இதை காட்டி கொடுப்பான் இறைவன் அப்படின்னு அவர் அதை சொல்லியிருக்கிறார். அவர் நான் அனுபவப்பட்டேன் இதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு உடலில் உண்டான மூல ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு தக்கை மாதிரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு காற்றாடி நம்ம ஏரியாவில் நம்ம எல்லோரும் விட்டுருப்போம், ஒரு ஓலை இலையை பன ஓலையை வந்து சம பங்காக எடுத்து ரெண்டாவது ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அது உள்ள ஒரு முள்
இந்த கத்தாழை முல்லை ஒன்றை குத்திட்டு அதை விட்டு வெளியே ஏறாமல் சோளத்தட்டையிலேருந்து கொஞ்சம் ஒரு உள்ள சோளத்தட்டையை உரிச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கிள்ளி எடுத்து அதை உள்ளே சொருகி வச்சுக்குவோம். அதை நம்ம காற்றின் திசைக்கு எதிர்த்து செய்விட்டோம்னா மிக வேகமாக கரங்கு ஓலை போல்வதோர் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகை சொல்கிறார் பாருங்க, கரங்கு ஓலையாக அது கிரு 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 கிருன்னு சுற்றும். இந்த மாதிரி ஒரு அடைப்பு நம்ம எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அந்த நூலேணியை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது, நமக்கு உணர தெரியல. அந்த அடைப்பு மூலக்கணையில் அதாவது அபான வாயு நம்ம உடம்பை விட்டு கீழ் நோக்கி பிரிந்து எடுத்து நம்மை வெளி உலகத்திற்கு புறம்போக்கில் தள்ளாமல் தடுப்பதற்கு அந்த தக்கையை பேரண்ட நாயகன் கருணையால் அபான வாயுவை அடைத்து கொள்வதற்கு அதை கொடுக்குறான். அது வந்து ஒரு நூல் ஏணியாக நூலாக அது நம்ம உடம்பை பற்றிக்கிட்டு அது உள் உணர்வாக, இது வந்து ஸ்தூல சரீரத்தால் பெறக்கூடியதல்ல உணரக்கூடியதும் அல்ல, சூக்ம சரீரம் உணரக்கூடிய உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையை நீங்கள் அந்த நூல் ஏணியை பற்றி கொண்டு சூக்ம சரீரத்தில் செங்குத்தான மையப்புள்ளி அதாவது உச்சந்தலையிலிருந்து மூலாதாரத்திற்கு நூல் பிடித்து அளந்தா மாதிரி 90 டிகிரி பாயிண்டில் அப்படியே வந்து அதுக்கு நேர வேறு எந்த வளைவா சுழிவா நெளிவா எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா அந்த நூலேணி போய் ஸ்தூல சரீரத்தை தனியாக பிடித்து எடுத்து சூக்கும சரீரம் ஒரு பயணப்பாட்டிற்கு பயணிக்கிறது. அது கீழே பார்க்குது ஸ்தூல சரீரத்தை, இந்த சூக்கும சரீரம் அதை தூக்கி கொண்டு மேலேறுகின்றது. அது எங்கே போகுது? ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போன பிறகு அந்த ஸ்தூல சரீரம் சூக்கும சரீரமும் மறைந்து போகின்றது, ஸ்தூல சரீரத்தை அதை கண்காணிக்கும் பணியும் மறைந்து போகின்றது. அப்புறம் அது எங்கே போகுது? அங்கே வந்து உரை அவிழ உணர்வும் அவிழ. அந்த அனுபவம் வந்து ஒரு அதிமகோன்னதமான அனுபவம். இந்த அனுபவத்தை பற்றி நூல் ஏணி அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பேசுகிறாரு. பாலொன்று பற்றி பண்பின் தலைக்கெடுவார், நூலன்று பற்றி நுயேற மாட்டாதார், பாலொன்று பற்றி பண்பின் தலைக்கெடுவார்னு இந்த அனுபவத்தை சொல்கிறார். இதையே மணிவாசக பெருந்தகை நூல் ஏணிங்கக்கூடியதை வந்து நூல் ஏணி பற்றி தான் அவரும் இதே கருத்தை சொல்கிறார். அப்போ நூல் ஏணியை பற்றி கொண்டு நுனி ஏற வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு யோக சாத்திரத்தை திருமூலர் இதில் நமக்கு பதிவு பண்ணி வைக்கிறார். இது எல்லாராலும் பதியப்படாட்டி கூட நிறை அனுபவத்தை எப்படியோ கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாளையில் கொடுத்தா மாதிரி அழுது நம் எப்படியாவது இதை பெற்றுவிட வேண்டும் என்று கண்ணீர் மல்க நின்றும் இருந்தும் கிடந்தும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் கூத்துணவிற்று செக்கர்போலும் திருமேனி திகழ நோக்கி புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன்னு, நான் எப்போது புக்கு நிற்பேன் எப்போது புணர்ந்து நிற்பேன் எந்த உயிர் வேண்டுகின்றதோ அந்த உயிருக்கு புக்கும் புணர்ந்தும் நின்று இந்த நூலேணியை பற்றிய அனுபவத்தை இறைவனே உணர்த்துவான். இது சோதனை சாலைக்குள் சென்று பெறக்கூடிய அருள் அனுபவம் அல்ல. அப்புறம் சம்புபட்சம் அனுபட்சம் அப்படின்னு ரெண்டு நிலைப்பாடுகள் பற்றி அவர் சொல்கிறார். சம்புபட்சம்னா என்ன, அனுபட்சம்னா என்ன அப்படிங்கக்கூடியத அதில் சொல்கிறாரு. சம்புபட்சம் உயிர் வந்து பேரண்ட நாயகனை துணை கொண்டு சரணாகதி செய்து எப்படியாவது நான் வந்து அருள் அனுபவத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு நினச்சிதுன்னா அந்த உயிருக்கு இறைவனே வழிகாட்டியாக நின்று இறைவனே குருவாக நின்று அல்லது தன் அருள்பற்ற அருளடியவர்களை குருவாக கொண்டு ஒவ்வொரு உயிரையும் கடைத்தேற்றுவான். அப்படி கடைத்தேற்றக்கூடிய இதுக்கு சம்புபட்சம்னும் அனுபட்சம் உயிர் தானே முயன்று எப்படியாவது யோகம் பண்ணி எப்படியாவது திருமூலர் திருச்சந்தனை நான் படிச்சிருக்கிறேன் இந்த யோகத்தின் மூலமாக பெற்றுவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு உயிர் முயன்று பெறக்கூடியது, உயிர் சரணடைந்து பெறக்கூடியது பேரண்ட நாயகனுடைய துணை கொண்டு பெறக்கூடியது சம்பட்சம்னு, உயிர் தானே முயன்று பெறக்கூடியது அனுபட்சம்னு இரண்டு நிலைப்பாடுகள் சொல்கிறாங்க. நமக்கு நம்ம நானே முயன்று பெறக்கூடியதுங்கக்கூடியது எனக்கு உடல் வலிமை இருக்கணும், மன வலிமை இருக்கணும், உயிராற்றல் இருக்கணும். அப்படியெல்லாம் பெற்றவர்கள் கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த திருமூலர் திருச்சந்தனையில் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே 6 தொலியை உரித்தவருக்கு 7வது தொலி உரிக்கிறதுக்கு முன்னால் அவர் கல்தடிக்கு விழுந்து போயிட்டார். இவ்வளோ தான் இருக்குது உயிர். அப்போ நாம் பேரண்ட நாயகனை சரணடைந்தோமானால் அது மிகவும் எளிதான ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கலை நிலை அப்படின்னு ஒன்றை பற்றி சொல்கிறாரு. கலை அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா, இது வந்து கலைநிலை அப்படிங்கக்கூடியது சாதாரணமாக எதை சொல்கிறாருனா, ஒரு முறை நம்ம மூச்சை உள்ளிழுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து கும்பிக்கிறோம், அப்புறம் வெளிவிடுறோம். ஒரு முறை உள்ளிழுத்து மூச்சை நிறுத்தி வச்சு அப்புறம் வெளியிடுறது ஒரு கலை அப்படின்னு பேர். இந்த கலைக்கும் சந்திரகலையில் 16 கலைகள் இருக்குது, சூரியகலையில் 12 கலை இருக்குது,
நட்சத்திர கலைகள் நாலு, அக்னி கலைகள் பத்து, இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது படிநிலை சோபான முறை அப்படின்னு சொல்லி கணப்ப நாயனார் வரலாறு இதை சொல்கிறார். சோபான முறை வளர்ச்சி அப்படின்னு, அது உயிர் வளரக்கூடிய வளர்ச்சி நிலை, இது உயிரின் ஆற்றல் நிலை. ஒரு முறை உள்ள இழுத்து உயிர் மூச்சை தக்க வைத்து கொண்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வெளியிடுறது ஒரு கலை அப்படின்னு பேர். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கலைகள் பற்றி கேட்டிங்கன்னா, இப்போ சூரிய கலைகள் 12 கலைகள் உள்ளது. அது வந்து புறவுலகுக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறாருன்னா, சூரிய மண்டலத்தில் 12 ராசி கட்டங்களை கடந்து சூரியன் ஒரு சுற்று சுற்றி வரான். அஸ்ட்ரானமி வானியல் சாத்திரத்தில் இதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12 கலைகளும் சூரியனுக்கு தந்து சூரிய கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 16 கலைகள் அப்படின்னு சொல்லும்போது அமாவாசை பௌர்ணமியை சேர்த்து 16 கலைகள் சந்திரனுக்கு, அது 16 கலைகள்னு வானியல் சாத்திரத்தின் அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நட்சத்திர கலைகள் 4, அப்புறம் வந்து அக்னி கலைகள் 10. இந்த அக்னி கலைகள் மூலாதாரத்தில் செயல்படும் போது 10 கலைகளாக மூலாதாரத்தில் நிற்குது. இதே அக்னி கலை இந்த மூலாதார ஆற்றலை நாம் மேலெழுப்பி நடுநாடியாகிய, அதாவது சுழிமுனை நாடி வழியாக சித்திரனை நாடியின் துணை கொண்டு உயிர் மேலேறும்போது, உயிர் உணர்வு மேலேறும்போது அது தொண்டை வழியாக பயணித்து உள்நாக்கு பிரதேசத்தின் வழியாக மேலேறி அதுக்கு பிறகு அது வந்து நெற்றி மண்டலத்திற்கு போய் நெற்றி மண்டலத்திலேருந்து நேர பிடரிக்கண்ணுக்கு வரும்போது இந்த அக்னி கலைகள் 10 64 கலைகளாக பரிணமிக்கின்றது. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், சூரியகலை 12, சந்திரகலை 16, அக்னிகலை 10, நட்சத்திரகலை 4. இது எல்லாமே மூலாதாரத்தில் தான் தேங்கி கிடக்க, நம்மளை அறியாமல் அது பாட்டில் இருக்குது. அங்கே ஒரு இப்படி ஒரு இயக்கம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் இதை இயக்க வல்லவர்களுக்கு அது எவ்வாறு தொழில்படுகின்றது அப்படிங்கக்கூடியது, இடகலை பிங்கலையை இயக்குவதன் மூலமாக சுழிமுனை ஆற்றல் வழியாக பயணிக்கும் அந்த சுழிமுனை நாடி, அந்த உயிர் உணர்வு சுழிமுனை நாடி வழியாக பயணிக்கும். உயிர் உணர்வு புலன் உணர்வு அல்ல, உயிர் உணர்வு சுழிமுனை நாடி வழியாக பயணித்து அது தொண்டை வழியாக போய் நெற்றி மண்டலத்தை அடைந்து நெற்றி மண்டலத்திற்கு நேர் பின்னால் பிடரிக்கண்ணுக்கு செல்லும்போது இந்த உடலின் காமகலைகள் அத்தனையும் அவிக்கப்பட்டு, காமகலைகள்ங்கிறது உடல் சார்ந்த காமம் மட்டுமல்ல பொருள் சார்ந்த காமம். எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வேணும், எனக்கு ஒரு 2 பங்களா வேணும், எனக்கு 2 கார் வேணும், எனக்கு ஒரு 60-100 சீட பிள்ளைங்க தொண்டு செய்ய வேணும், நான் ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும், இது எல்லாமே காமம்தான். காமம் என்பது உடல் சார்ந்ததுன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது பொருள் சார்ந்ததும் கூட. அந்த கலைகள் எல்லாம் அவிக்கப்பட்டு பேரண்ட நாயகனை நான் எனக்குள் அருள் ஒளியாக, உயிர் ஒளியாக, உண்மை ஒளியாக, அவனுடைய அனுபவத்தை நான் உணர வேண்டுங்கக்கூடியது ஒன்று மட்டும் நிற்கும். அப்போ அந்த மூல ஆற்றலிலிருந்து கிளம்பி செல்லக்கூடிய அந்த உணர்வு, உயிர் உணர்வு பிடரிக்கண்ணில் போய் சேரும்போது அந்த அக்னி கலை 10 64 கலைகளாக பரிணமித்து நம்மளுடைய காமக்கலைகள் அத்தனையும் பொசுக்கும் திருக்கருணையை செய்யக்கூடியது இந்த அருள் வல்லவம். இன்றைக்கு இதோடு நம்ம நிறுத்திக்குவோம். ரொம்ப ஓவர் டோஸ் கொடுத்தாலும் உங்களால் ஜீரணிச்சிக்க முடியாது. திருவொருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். பரகரம பார்வதி பாதையே அருட்பெரும் ஜோதி அருட்